இன்று முதல் சாந்தோக்ய உபனிஷத்துக்கு விளக்கம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொரு உபனிஷத்தை பார்க்கும் பொழுது முகவுரையாக சில கருத்துக்களை நாம் பார்த்து வருவது வழக்கம். அதன்படி இப்பொழுது முகவுரையாக சில கருத்துக்களை பார்ப்போம், பிறகு உபனிஷத்திற்குள் நாம் நுழையலாம். வேதாந்தக என்ற சொல்லுக்கு இவ்விதம் லட்சணம் கொடுக்கப்படுகின்றது. வேதாந்தம் என்ற சொல்லுக்கு இலக்கணம் என்னவென்றால், வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். வேதாந்தக நாம, நாம என்ற சொல்லுக்கு பொருள் என்றால், வேதாந்தம் என்றால் அல்லது வேதாந்தம் என்பது உபனிஷத் பிரமாணம். உபனிஷத் பிரமாணம் என்ற சொல் வேதாந்தத்தினுடைய லட்சணம். வேதாந்தத்துக்கு என்ன டெஃபினிஷன், என்ன லட்சணம் என்றால் உபனிஷத் பிரமாணம். இப்பொழுது வேதாந்தம் என்றால் உபனிஷத் பிரமாணம் என்று பார்த்தோம். உபனிஷத் பிரமாணம் என்பது ஒரு கூட்டுச்சொல், இரண்டு சொற்களினுடைய சேர்க்கை. உபனிஷத் என்ற சொல்லும் பிரமாணம் என்ற சொல்லும் சேர்ந்து ஒரு சொல்லாக சமஸ்கிருதத்தில் சமாசமாக கூறப்பட்டிருக்கிறது. சமாசம் என்றால் காம்பவுண்ட் வேர்டு, ஒரு கூட்டுச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இதை நாம் சரியாக பிரித்து பொருள் சொல்ல வேண்டும், பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நாம் உபனிஷத் பிரமாணம் என்ற சொல்லுக்குள் வருகின்றோம். உபனிஷத் என்ற தனி சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கின்றது. ஒரு முக்கியமான பொருள் பிரம்ம வித்யா. உபனிஷத் என்றால் பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம், பரம்பொருளை பற்றிய அறிவு. இதுதான் உபனிஷத் என்ற சொல்லினுடைய முக்கியமான பொருள். இப்பொழுது நாம் புஸ்தகத்தை பார்க்கின்றோம். மனதில் புஸ்தகத்தை பற்றிய ஞானம் வருகின்றது. அப்படி விதவிதமான ஞானம் மனதில் வருகின்றது. பிரம்மத்தை புரிந்து கொள்ளும் பொழுது பிரம்மத்தை பற்றிய ஞானம் வருகின்றது. அந்த பிரம்ம ஞானத்துக்கு உபனிஷத் என்பது பொருள் அல்லது உபனிஷத் என்று அழைக்கப்படுகின்றது. இனி உபனிஷத்துக்கு இனி ஒரு பொருள் இருக்கின்றது, அதைத்தான் நாம் வழக்கில் பயன்படுத்தி வருகின்றோம். அதை பிறகு பார்க்கலாம். பிரமாணம் என்ற அடுத்த சொல்லுக்கு வருகின்றோம். இப்போ உபனிஷத் என்றால் பிரம்ம வித்யா, பிரமாணம் என்ற சொல்லுக்கு பொருள் ஞானத்தை கொடுக்கும் கருவி. ஞானத்தை கொடுக்கும் என்று நாம் சேர்த்து கொள்கின்றோம். பிரமாணம் இஸ் ஈக்வல் டு கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. இப்போ பிரமாணம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தோம்? கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், கரணம். சமஸ்கிருதத்தில் கரணம். உபனிஷத் என்ற சொல்லுக்கு பொருள் பிரம்ம வித்யா. ஆகவே உபனிஷத் பிரமாணம் என்று சேர்த்து பார்த்தால் உபனிஷதக பிரமாணம், அதாவது பிரம்ம வித்யாவுக்கு கருவி, பிரம்ம வித்யையை கொடுக்க உதவும் கருவி என்பது பொருள். உபனிஷத் பிரமாணம் என்ற சொல்லினுடைய
கடைசி டிரான்ஸ்லேஷன் என்ன என்றால், பிரம்ம ஞானத்திற்கு கருவி, பிரம்ம ஞானத்திற்கு காரணம். இனி பார்ப்போம். வேதாந்தம் என்றால், வேதாந்தம் என்பது பிரம்ம ஞானத்திற்கு கருவியாக இருப்பது. எது பிரம்ம ஞானத்திற்கு கருவியோ அது வேதாந்தம். பல வருடம் நம்ம வேதாந்தம் படிச்சு வேதாந்தத்தினுடைய லட்சணம் என்ன என்றால், நம்ம மனதில் என்ன பதிய வேண்டும், இந்த சொல் பதிய வேண்டும், உபனிஷத் பிரமாணம். இப்ப வேதாந்தம் என்பது பிரம்ம ஞானத்திற்கு கருவி. நம்முடைய முகவுரையில் பிரமாணம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு சில கருத்துக்களையும், பிறகு உபனிஷத் என்ற சொல்லை மீண்டும் எடுத்துக்கொண்டு சில கருத்துக்களையும் பார்க்க போகின்றோம். அதுதான் நம்முடைய முகவுரையாக அமையப் போகிறது. இப்பொழுது நாம் பிரமாணம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு பிரமாணத்தை பற்றி சில கருத்துக்களை பார்க்கலாம். பிறகு மீண்டும் உபனிஷத் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அதை பற்றி மேலும் சில விளக்கங்கள் பார்க்க போகின்றோம். இனி நாம் பிரமாணம் என்ற சொல்லை எடுத்துக்கொள்கின்றோம். இப்பொழுது உபனிஷத் பிரமாணம் என்ற லட்சணத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து விட்டோம். வேதாந்தம் என்றால் பிரம்ம ஞானத்தை கொடுக்கும் கருவி. இனி இந்த கருவியை எடுத்துக்கொண்டு சில கருத்துக்களை பார்க்கின்றோம். பிரமாணம் என்ற சொல்லுக்கு நாம் பார்த்த பொருள் கரணம் என்று பார்த்தோம். கரணம் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட். இனி அடுத்த கேள்வி, கரணம் என்ற சொல்லுக்கு என்ன லட்சணம், இன்ஸ்ட்ருமெண்ட் என்பதற்கு என்ன டெஃபினிஷன் என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். அதுவும் தர்க்க சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அசாதாரணம் காரணம் கரணம். கரணத்துக்கு லட்சணம், கரணத்துக்கு என்ன லட்சணம், அசாதாரணம் காரணம். எது அசாதாரணமான காரணமாக இருக்கிறதோ அது கரணம். அசாதாரணம் என்றால் இன்றியமையாத என்று புரிந்து கொள்ளலாம். அசாதாரணம்னா ஸ்பெசிஃபிக், ஸ்பெசிஃபிக் காஸ், இன்றியமையாத காரணம் கரணம். உதாரணம் பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும். பானை என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஃபைனல் ப்ராடக்ட் பானையை நம்ம பார்க்கிறோம். இந்த பானைக்கு உபாதான காரணம் என்ன என்றால், அந்த பானையை பார்த்தா கண்டுபிடித்து விடலாம். அது களிமண்ணால் செய்யப்பட்டிருந்தால் களிமண் அந்த பானைக்கு உபாதான காரணம். பிறகு களிமண்ணே பானையாக மாறிவிடுவதில்லை, அதற்கு குயவன் தேவைப்படுகின்றான். அந்த குயவனை நாம் என்ன சொல்கின்றோம், நிமித்த காரணம். இப்ப காரணம் உபாதான காரணம் என்று ஒன்று இருக்கிறது, நிமித்த காரணம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த காரணங்களெல்லாம் பானை உருவாகுவதற்கு காரணம். காரணத்துக்கு நமக்கு டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை, தெரிந்த சொல்தான். பானை என்ற காரியத்துக்கு காரணமாக இருப்பதை காரணம் என்று சொல்கின்றோம். இப்பொழுது இந்த பானை உருவாக எவைகளெல்லாம் காரணம் என்ற கேள்வி வரும்பொழுது, களிமண்ணை பானை செய்பவனுக்கு அருகில் கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன செய்வார்கள், அந்த காலத்தில் கழுதையை பயன்படுத்தி அதன் மீது களிமண்ணை வைத்து அந்த களிமண்ணை குயவனிடம் கொண்டு வருவார்கள். அப்பொழுது பானை உருவாவதற்கு காரணம் கழுதை என்று சொல்லலாமா? கழுதையும் ஒரு காரணம்தான், கழுதை இல்லை என்றால் களிமண் அங்கு வந்திருக்காது. ஆனால் அதை நாம் காரணம் என்று சொல்வதில்லை. பிறகு அந்த பானை உருவாக அசாதாரணமான காரணம் இனி ஒன்று இருக்கிறது, அது என்னவென்றால் சக்கரம். இந்த சக்கரத்தில் விட்டுதான் குயவன் என்ன செய்கின்றான், பானையை களிமண்ணாக மாற்றுகின்றான். அந்த சக்கரம்தான் அசாதாரண காரணம்.
கழுதையும் கூட ஒரு காரணம், அது அசாதாரணமான காரணம் அல்ல. காரணம் என்ன? குதிரையின் மூலமாகவும் அந்த இடத்துல மண்ணை நாம் கொண்டு வர முடியும், ஆனால் அந்த சக்கரத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படி எது இன்றியமையாத காரணமாக இருக்கின்றதோ அது கரணம். அவ்விதம் கரணம் என்பதற்கு என்ன லட்சணம் என்றால், அசாதாரணம், காரணம், கரணம். இதெல்லாம் சாதாரணமான கருத்து தானே என்று தோன்றும், ஆனால் இவைகளெல்லாம் மிக நுண்ணிய கருத்துக்கள். அது நமக்கு போக போக புரியும். இப்பொழுது கரணம் என்ற சொல்லுக்கு நாம் அசாதாரண காரணம்னு பார்த்தோம், பிரமாணம் என்பது ஒரு கரணம் என்று பார்த்தோம், குயவனிடமிருக்கின்ற சக்கரம் என்கின்ற அசாதாரண காரணம், அல்லது அந்த கருவியானது பானையை உருவாக்க பயன்படுகிறது, பிறகு பிரமாணம் என்கின்ற கரணம் எதை உருவாக்க பயன்படுகிறது. நாம் இங்கு வர வாகனம் என்பது கரணமாக இருந்தது, அல்லது நம்முடைய இரண்டு கால்கள் கரணமாக பயன்பட்டது. அதேபோல ஒரு இடத்திலிருந்து இனியொரு இடத்திற்கு செல்ல வாகனம் கால்கள் எப்படி கரணமோ, அதேபோல பிரமாணம் என்கின்ற கரணம் எதை உருவாக்க காரணம் என்றால் ஞான கரணம், பிரமாகரணம். அதான் பிரமாணம், பிரமாயாகா கரணம், ஞானத்தை உருவாக்க அசாதாரணமான காரணம் எதுவோ அது பிரமாணம், அறிவுக்கு கரணம். அதனாலதான் பிரமாணத்திற்கு இனி ஒரு லட்சணம் ஞான ஜனகம். ஞான ஜனகம் என்றால் ஞானத்தை உற்பத்தி செய்ய அசாதாரணமான காரணம் பிரமாணம். எப்படி என்றால், நாம் ஒரு பொருளினுடைய வர்ணத்தை, அது என்ன வர்ணத்தில் இருக்கின்றது என்ற ஞானத்தை அடைய விரும்புகின்றோம். அந்த ஞானத்தை அடைய நமக்கு கண்கள் அசாதாரணமான காரணமாக இருக்கிறது. கண்ணை பயன்படுத்தினால்தான் ஒரு பொருளினுடைய ரூபம் வர்ணம் பற்றிய ஞானம் நமக்கு வரும். காரணம் வேறு எந்த கருவியும் நம்மிடம் இல்லை. அதேபோல சப்தத்தை பற்றிய ஞானம் வர வேண்டுமென்றால் நமக்கு அசாதாரணமான காரணம் அது நம்முடைய காது. இவ்விதம் எந்த ஒரு ஞானத்தை எந்த ஒரு கருவி மட்டும் கொடுக்குமோ, அல்லது அந்த கருவியினால்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும், அது பிரமாணம். இந்த கருத்து ஏன் முக்கியம் என்று சொல்கின்றோம் என்றால், மோக்ஷத்தை அடைய ஞானம் தேவை என்று பலர் புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொண்ட பின்னும் கூட அந்த ஞானத்திற்கு பிரமாணம் தேவை என்ற ஞானம் வருவதில்லை. காரணம் என்ன? ஞானத்துக்கு கருவி தேவை என்று புரிந்து கொண்டால்தான், ஞானம் இப்பொழுது நமக்கு புருஷார்த்தமாக இருந்தால் அந்த ஞானத்தை அடைய கருவியை நோக்கி நாம் செல்வோம். ஒரு கால் இந்த கருத்து நமக்கு புரியவில்லை என்றால், எனக்கு ஞானத்தினால மோட்சம் அடைய முடியும்னு தெரிகிறது, அந்த ஞானத்திற்காக நான் என்ன செய்கின்றேன், யாத்திரை செய்கின்றேன், அல்லது வேற ஏதாவது தவம் செய்கின்றேன் என்றால் அந்த தவம் வேறு பலனை கொடுக்கும். ஆனால் ஞானம் என்ற பலனை அடைய அதற்குரிய கருவியை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். அந்த கருவியை பயன்படுத்தி எனக்கு ஞானம் வரல, அதை பயன்படுத்துகிற கர்த்தாவிடம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அதற்கு தவம் செய்யலாம். ஆனால் ஞானம் பிரமாணத்தின் மூலமாகத்தான் நமக்கு வரும். அதற்காகத்தான் இந்த கருத்து முக்கியம் என்று நாம் கூறுகின்றோம். இப்போ முதல்ல மோக்ஷத்துக்கு ஞானம் காரணம்னு நிச்சயம் பண்ணணும், ஞானத்துக்கு பிரமாணம் காரணம் என்ற நிச்சயம் பண்ணணும். அப்புறம்தான் நம்ம அந்த பிரமாணத்தை நோக்கி நாம் செல்வோம். இது பிரமாணத்தை பற்றிய முதல் கருத்து. பிரமாணம் என்பது ஞானத்தை கொடுக்கும் கருவி.
இனி பிரமாணத்தை பற்றிய அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். நாம் இதற்கு முன் முகவுரைகளில் பலவிதமான பிரமாணங்களை படித்திருக்கின்றோம். முதலில் பிரத்யக்ஷ பிரமாணம் படித்துள்ளோம். ஐந்து புலன்கள் பிரத்யக்ஷ பிரமாணம், கண்கள் காதுகள் இவைகளெல்லாம் ஐந்து ஞானேந்திரியங்கள் பிரத்யக்ஷ பிரமாணம். அதற்கு அடுத்த பிரமாணம் என்ன படிச்சிருக்கோம்? அனுமான பிரமாணம். பிறகு அர்த்தாபத்தி பிரமாணம். அனுமான பிரமாணம்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வரவில்லை என்றால் உதாரணம் சொன்னால் ஞாபகம் வந்துடும். என்ன உதாரணம்? மலையில் புகையை பார்க்கின்றோம், நெருப்பு என்ற ஞானத்தை அனுமானத்தினால் அடைகின்றோம். அதற்கு பிறகு அர்த்தாபத்தி பிரமாணம்னு படிச்சிருக்கோம். உபமான பிரமாணம், பிறகு அனுபலப்தி பிரமாணம், இப்படியெல்லாம் பல பிரமாணங்கள் படித்துள்ளோம். பிறகு வேதம் என்பது என்ன? சப்த பிரமாணம் என்றும் நாம் படித்துள்ளோம். இப்படி விதவிதமான பிரமாணங்களையெல்லாம் அதனுடைய லட்சணத்துடன் படித்துள்ளோம். இப்பொழுது எல்லா பிரமாணங்களையும் நாம் படித்த ஆறு பிரமாணங்கள், வேதாந்தத்தில் ஆறு பிரமாணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த எல்லா பிரமாணங்களையும் வேறொரு கோணத்தில் நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். அனைத்து பிரமாணங்களும், பிரமாணங்கள் என்றால் என்ன? விதவிதமான ஞானத்தை கொடுக்கும் கருவிகள். அப்படி நமக்கு ஆறு கருவிகள் இருக்கிறதுன்னு படிச்சிருக்கோம். அவைகளை ரெண்டாக பிரிக்கின்றோம். முதல் விதமானது என்னவென்றால் ஞான அகரணகம் ஞானம். ஞான அகரணகம் ஞானம். இரண்டாவது ஞான கரணகம் ஞானம். ஞான அகரணகம் ஞானம், ஞான கரணகம் ஞானம். கேட்கறதுக்கு கடினமாக இருக்கு, விளக்கினால் சுலபமாக புரிந்துவிடும். இப்போ முதல் விதமானது என்னவென்றால் பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கின்றது. நம்ம கண்ணில் ஒரு பொருளை பார்க்கின்றோம், உடனடியாக மனதில் ஞானம் தோன்றி விடுகிறது. இப்போ கண்ணில் இந்த புஸ்தகத்தை பார்த்தால் உடனடியாக புஸ்தகத்தை பற்றிய ஞானம். காதில் இப்போ இந்த சப்தத்தை கேட்டால் உடனடியாக நமக்கு நேரடியாக ஒரு விருத்தி தோன்றிவிடும். அதே போல் ஒரு பொருளை எடுத்து வாயில் சுவைத்தால் உடனடியாக சுவையை பற்றிய விருத்தி எண்ணமானது தோன்றிவிடும். ஆகவே பிரத்யக்ஷ பிரமாணம் நேரடியாக ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. இடையில ஒண்ணுமே வருவதில்லை. கண்ணில பார்த்தா உடனே ஞானம் வந்துடும், காதுல கேட்டோம்னா உடனே இது சப்த ஞானம் வந்துவிடும். அதே போல நம்ம நடந்து செல்கின்றோம், சில வாசனைகள் வருகிறது, மூக்கு நுகர்ந்தால் உடனே மனதுல விருத்தி ஏற்பட்டு ஞானம் வந்துவிடும். இது வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்தினுடைய சொரூபம். இப்பொழுது நாம் அனுமான பிரமாணத்துக்கு செல்கின்றோம். அனுமான பிரமாணம் ஞாபகம் இருக்க வேண்டும். நம்ம கண்ணில் எதை பார்க்கிறோம்? பகல் வேளையில் புகையைத்தான் பார்க்கின்றோம். பிறகு ஏற்கனவே நமக்கு ஒரு ஞானம் இருக்குது, எங்கெல்லாம் புகை இருக்கின்றதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குங்கிற அறிவை நம்ம அடைஞ்சு வச்சுருக்கோம். இதற்கு வியாப்தி ஞானம்னு படிச்சிருக்கோம். எங்கெல்லாம் புகை இருக்கின்றதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குங்கிற அறிவை, ஏற்கனவே புகை எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் நெருப்பை பார்த்து பார்த்து அந்த ஞானத்தை ஏற்கனவே அடைஞ்சு வச்சிருக்கோம். இப்போ பிரத்யக்ஷ பிரமாணம் வெறும் ஹேதுவைத்தான் காட்டுது, புகையைத்தான் காட்டுது. அந்த புகையினுடைய துணை கொண்டு ஏற்கனவே ஒரு ஞானத்தை அடைஞ்சுள்ளமே, அதனுடைய துணை கொண்டு புதிய ஒரு ஞானத்தை அடைகின்றோம். இப்போ அனுமான பிரமாணம் வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த இடத்துல ஏதோ பிரத்யக்ஷ பிரமாணம் பயன்பட்டாலும் முக்கியம் என்னன்னா ஏற்கனவே உள்ள ஞானத்தின் துணை கொண்டு தான் புதிய ஞானத்தை அடைய முடியும். பிரத்யக்ஷ பிரமாணத்தில் நேரடியாக ஞானம் வருது,
அனுமான பிரமாணத்துல நேரடியா ஞானம் வரவில்லை, ஏற்கனவே அடைந்த ஞானத்தின் துணையாக இனியொரு ஞானம் வருகின்றது. இத பிசினஸ்ல புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, சிலர் வந்து வியாபாரம் பண்ணி நேரடியா பணத்தை சம்பாதிப்பார்கள், ஒரு பொருளை வித்து பணம் கைக்கு வரும். சில பேர் என்ன செய்வார்கள், எந்த வியாபாரம் பண்ணாலும் ரிஸ்க்னு சொல்லி பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டு பணத்திலிருந்து பணத்தை சம்பாதிப்பார்கள். அல்லது வட்டிக்கு விடுற பிசினஸ் என்னன்னா, பணத்திலிருந்து பணம் வருது அல்லது பொருளிலிருந்து பணம் டைரக்டா வருது. இந்த ரெண்டாவது தான் அனுமானம் முதலிய பிரமாணங்கள். இப்ப அனுமானம் முதலிய பிரமாணங்கள் எப்படி வேலை செய்யும்னா, ஞான கரணகம் ஞானம் அது கொடுக்கும். ஞான கரணகம் என்றால் ஒரு ஞானம் இனியொரு ஞானத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த இடத்துல நெருப்பு இருக்கிறதுங்கிற ஞானம் வரணும்னா வேறொரு ஞானம் காரணமாக இருக்கிறது. ஆகவே ஞானத்தின் துணை கொண்டு ஞானத்தை அடைதல். பிரத்யக்ஷ பிரமாணத்தில் அப்படி இல்லை, டைரக்ட் நாலேஜ், அதுதான் முதல் வெரைட்டி. ஞான அகரணகம் ஞானம், அகரணகம் என்றால் துணை தேவையில்லை, ஞானத்தின் துணை இல்லாத ஞானம். ரெண்டாவது வந்து ஞான கரணகம் ஞானம், ஞானத்தின் துணை கொண்டு ஞானம் வருகிறது. இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கே அது வந்து ஞானத்தின் துணை இல்லாமல் வருது. அதனாலதான் உன்னை பார்த்தா புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம், கேட்டா உடனே காதுல தெரிஞ்சிடும், நுகர்ந்து பார்த்தா உடனே ஞானம் வந்துடும். ஆனா அனுமானம் பண்றதுக்கு கொஞ்சம் புத்தி வேணும். காரணம் என்ன, ஏற்கனவே ஞானம் உள்ள இருந்தாதான் அடுத்த ஞான உற்பத்தி ஆகும். கண்ணுல உன்னை பார்த்து புரிஞ்சுக்கிறது சுலபம், காரணம் என்ன, அந்த பிரமாணம் டைரக்டா ஞானத்தை கொடுத்துரும். அனுமானம் பண்ணணும்னா இவனுக்கு வியாப்தி ஞானம் எல்லாம் இருந்திருக்கணும். ஒரு குழந்தை முதல் முதல்ல புகைய பார்க்குதுன்னு சொன்னா நெருப்புங்கிற ஞானத்தை அடைய முடியாது, ஏன்னா அதுக்கு வியாப்தி ஞானத்தை அடைஞ்சிருக்கணும். இப்ப ஏற்கனவே ஒரு ஞானம் உள்ள போய் அந்த ஞானத்தினுடைய துணை கொண்டுதான் அனுமானம் முதலிய பிரமாணம் ஞானத்தை நமக்கு கொடுக்கும். இவ்விதம் பிரமாணத்தினுடைய சுரூபம் இரண்டு, ஒன்று நேரடியா ஞானத்தை கொடுக்கிறது, இனி ஒன்று ஏற்கனவே உள்ள ஞானத்தின் துணை கொண்டு இந்த பிரமாணம் ஞானத்தை கொடுக்கும். இப்ப அனுமான பிரமாண ஞானத்தை கொடுக்கணும்னா அது நம்மிடம் இருக்கின்ற ஞானத்தை சார்ந்துதான் நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். இப்படி பிரத்யக்ஷ பிரமாணம் ஒன்று தான் நேரடியா ஞானத்தை கொடுக்கும், மீதி எல்லா பிரமாணங்களும் ஞானத்தின் துணை கொண்டுதான் புதிய ஞானத்தை கொடுக்க முடியும். அதாவது அனுமான பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம், உபமான பிரமாணம் இவைகளெல்லாம். இந்த உபமான பிரமாணம்னா ஏற்கனவே எருமையை பார்த்திருக்கணும், பிறகு காட்டுக்கு போறோம், அல்லது ஒருவன் சொல்கின்றான் காட்டெருமை பைசன் அப்படிங்கிறது இதை போல இருக்கும்னு சொல்கின்றான். பிறகு காட்டெருமை இப்படி இருக்குங்கிற ஞானம் ஏற்கனவே ஒரு உபமானத்தின் மூலமாக நாம் அடைகின்றோம். இனி நம்ம இப்ப வேதாந்தம் அல்லது வேதத்துக்கு வருகின்றோம். வேதம்ங்கிறது சப்த பிரமாணம். வேதாந்தத்துக்கு என்ன லட்சணம் பார்த்தோம், பிரம்ம வித்யை பிரம்ம வித்யாவுக்கு கருவியாக பிரமாணமாக இருப்பது. இந்த வேதாந்தம்ங்கிறது சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணம் எந்த வெரைட்டி, முதல் வெரைட்டியில வருதா இரண்டாவது வெரைட்டியில வருதா? சப்த பிரமாணம் நேரடியா ஞானத்தை கொடுத்துருதா? இப்ப உபநிஷத்தை படிச்ச உடனே டைரக்டா நமக்கு ஞானம் வந்துருமா, அல்லது ஏற்கனவே ஏதாவது ஒரு ஞானம் உள்ள இருந்து அதனுடைய துணை கொண்டுதான் உபனிஷத் சப்த பிரமாணம் நமக்கு ஞானத்தை கொடுக்குமா என்பது இப்பொழுது நம்முடைய கேள்வி. பதில் என்னவென்றால், இது இரண்டாவது வெரைட்டி, ஞான கரணகம் ஞானம். உபனிஷத்து வந்து நேரடியா பிரத்யக்ஷத்தை போல நமக்கு ஞானத்தை கொடுக்காது. இப்போ உபனிஷத்து வாக்கியத்தை படிச்சு நமக்கு ஞானம் வரணும்னா
ஏற்கனவே உள்ள ஒரு ஞானத்தை சார்ந்துதான் நமக்கு ஞானம் வரும். அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, ஒரு உபனிஷத் படிச்ச புரியல, அதனால அடுத்த உபனிஷத் ஆரம்பிக்கிறோம். மாண்டூக்கியத்திலேயே முக்தி அடைஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோமே, எதுக்கு சாந்தோக்கியம்? ஒரு உபனிஷத்தை படிச்சு பார்த்தோம், புரியல. காரணம் என்ன? அது புரியணும்னு சொன்னா ஏற்கனவே உள்ள ஒரு ஞானத்தை சார்ந்துதான் சப்த பிரமாணம் வேலை செய்யும். இப்ப சப்த பிரமாணம் வேலை செய்யணும்னா அனுமான பிரமாணத்தை போல ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற ஞானத்தினுடைய துணையை வைத்து கொண்டுதான் அது ஞானத்தை கொடுக்கும். இப்போ ஒரு சீக்ரெட், அந்த ஞானம் என்ன? எந்த ஞானத்தை உள்ள வச்சு சார்ந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் என்றால், சப்த பிரமாணத்தினுடைய லட்சணம் என்னன்னு பார்க்கணும். சப்த பிரமாணம் என்றால் என்ன என்றால், சப்தம் இரண்டு விதம். இதெல்லாம் இதற்கு முன்னாடி நம்ம சில சமயங்களில் பார்த்துருக்கலாம். ஒன்று சவுண்டு, அர்த்தமில்லாத சப்தம், துவனி என்று கூறுவது. துவனி என்றால் சவுண்டு, ஆட்டோ ரிக்ஷா போகுது அல்லது நீர் ஓடை விழுகின்றது, காத்தடிக்குது, சப்தம் கேட்குறோம், அது வந்து வெறும் சவுண்டு தான், அது ஒரு விதமான சப்தம், அது பிரமாணம் அல்ல. அந்த சப்த ஞானம் பிரத்யக்ஷ பிரமாணத்துக்குள்ளே வந்துடும். காரணம் என்ன? இப்போ இந்த இடத்துல சப்தம் இருக்கா இல்லையா அப்படின்னா வெறும் காதை பயன்படுத்தினா போதும், சப்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். பிறகு நம்ம இங்கே சொல்கிற சப்த பிரமாணம் என்பது ஒரு வாக்கியத்தை படித்து அறிவு வந்தால் அது சப்த பிரமாணம், வர்ணாத்மகம் சப்தம். ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை நம்ம படிக்கிறோம், படித்த உடனே ஒரு புதிய அறிவு வருகின்றது, அதுதான் சப்த பிரமாணம்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக, நீ பசுவை காட்டிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வா அப்படின்னு எஜமானன் வந்து கூறுகின்றான். நீ பசுவை காட்டிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வா. இப்போ இந்த வாக்கியத்தை அவன் கேட்கின்றான். முதல்ல அவனுக்கு காது நல்லா வேலை செய்தாதான் ஏதோ சப்தம் வருதுன்னு தெரிகிறது. இப்போ இந்த சப்தத்தை கேட்ட உடனேயே பிரத்யக்ஷ பிரமாணம் ஞானத்தை கொடுத்துருது, ஏதோ சப்தம் வருது. வெறும் சப்தம் மட்டும் இல்லாமல் இந்த சப்தத்திலிருந்து ஒரு புதிய அர்த்த ஞானமும் இவனுக்கு வருது. அந்த ஞானத்தினுடைய விளைவு என்னன்னா, ஞானத்தினுடைய விளைவு தான் அவன் காட்டுக்கு போய் அந்த பசுவை கொண்டு வருகின்றான். இதற்கு முன்னாடி இந்த ஞானம் இவனுக்கு இல்லை, அதனால பேசாமல் இருந்திருக்கான். ஆகவே சப்த பிரமாணம் என்பது வாக்கியத்திலிருந்து நமக்கு ஒரு ஞானம் வந்தால் அது சப்த பிரமாணம். ஒரு சென்டென்ஸ், சென்டென்ஸிலிருந்து நமக்கு ஞானம் வரணும். அது வாக்கியம்னு சொன்னால் அந்த இடத்துல வினைச்சொல் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், கொண்டு வா, நீ, இதெல்லாம் சேர்ந்து ஒரு சென்டென்ஸிலிருந்து வர்ற ஞானம்தான் சப்த பிரமாணம். இப்போ நம்ம ஒரு வாக்கியத்தை கேட்குறோம், வாக்கியத்தை கேட்ட உடனே அந்த வாக்கியத்திலிருந்து வர்ற ஞானம்தான் சப்த பிரமாணம். இனி ஒரு வாக்கியம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் என்ன நிபந்தனை? ஒரு வாக்கியத்தை நம்ம பிரயோகம் பண்ணுறோம், அந்த வாக்கியம் புரியணும்னு சொன்னால் அந்த வாக்கியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சொற்களினுடைய ஞானம் நமக்கு தேவை. ஆகவே பதார்த்த ஞானம் வாக்கியார்த்த ஞான ஹேதுகு. பதார்த்தம்னா சொற்கள், ஒவ்வொரு சொற்களினுடைய ஞானம் இருந்தால் தான் வாக்கியார்த்த ஞானம் வரும். நீ பசுவை காட்டிலிருந்து அழைத்து வா, இந்த ஞானம் வரணும்னா நீங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு பசுங்கிறதுக்கு வேற ஏதாவது லாங்குவேஜில் இருக்கிறத பயன்படுத்திட்டார்னு வச்சுக்குவோமே, நீ காம் அப்படின்னு சொல்லிட்டார்னு வச்சுக்குவோமே, காட்டிலிருந்து கொண்டு வா, அவன் சமஸ்கிருதம் கொஞ்சம் கூட படிக்கலை. பிறகு என்னன்னா இந்த வாக்கியத்திலிருந்து ஞானம் வராது. காரணம் என்ன? அதில் ஒரு சொல்லினுடைய ஞானம் இவனுக்கு வரவில்லை. இப்போ பதார்த்த ஞானம் மிஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்குவோமே, வாக்கியார்த்த ஞானம் நமக்கு வராது. இப்போ அடுத்தது கேட்பேன், இந்த காம்னு சொன்னீங்களா அது என்ன? அப்போ எஜமானன் பதில் சொல்கிறார், பசுவை, காம் என்றால் பசுவை. இப்போ இவனுக்கு ஞானம் வந்தாச்சு. ஆகவே
வாக்கியார்த்த ஞானம் வர வேண்டும் என்றால் பதார்த்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லினுடைய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இனி நம் இனி ஒன்று, ஏற்கனவே உள்ள ஞானத்தின் துணை கொண்டு ஞானத்தை கொடுக்கிறது. சப்த பிரமாணம்ங்கிறது வாக்கியம் என்றால், இந்த வாக்கியம்ங்கிற சப்த பிரமாணம் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும்னா நம்ம மனசுக்குள்ள ஏற்கனவே பதார்த்த ஞானம் இருக்கணும், சொற்களை பற்றிய ஞானம் இருக்கணும். அதன் துணை கொண்டுதான் வாக்கியம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். இப்ப சப்த பிரமாணம் எதை சார்ந்து ஞானத்தை கொடுக்கும்? சொற்களினுடைய அறிவை சார்ந்து ஞானத்தை கொடுக்கும். ஒரு சொல்லினுடைய, ஒரு வாக்கியத்தில் இருக்கின்ற பதங்களினுடைய ஞானம் மனசுல இருந்தாதான் அந்த வாக்கியம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? குரு வந்து சிஷ்யனுக்கு தது துவம் அசின்னு ஒரு உபதேசம் பண்றார், ஒரு வாக்கியம் சொல்றார். என்ன வாக்கியம்? சாதாரண வாக்கியம் இல்லை, பெரிய வாக்கியத்தை சொல்லிடுறார். அதனால தான் என்ன சொல்றோம்? மகா வாக்கியம்னு சொல்லிடுறோம். தத்துவம் அசின்னு சொல்றார். இதுல வந்து வெர்ப் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப தத்துவமசிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இவனுக்கு தத்துவமசிங்கிற வாக்கியம் ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னா டைரக்டா ஞானத்தை கொடுத்துறாரு. அப்படி ஞானத்தை கொடுத்துருந்தா என்ன ஆகும்? குழந்தையா இருக்கும்போது யாராவது தத்துவமசின்னு சொல்லியிருந்தா அப்பவே ஞானம் வந்திருக்கும். எத்தனை முறை தத்துவமசின்னு வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கேட்டிருப்போம். சில பேர்த்துக்கு பேரே தத்துவமசின்னு வச்சு விடுவார்கள். அப்படி ஒருத்தர் வச்சிருக்காரு. காசியில ஒரு பண்டிதர் தன்னுடைய பையனுக்கு தத்துவமசின்னு பேர் வச்சிருக்கார். காரணம் என்னென்ன? அப்போவாது சொல்லி சொல்லி ஏதாவது வருமா? இப்படி வாக்கியத்தை கேட்குறோம். இந்த வாக்கியம் பிரத்யக்ஷ பிரமாணத்தை போல ஞானத்தை கொடுப்பதில்லை. காரணம் என்ன? இந்த வாக்கியம் ஞானத்தை கொடுக்கணும்னா தது துவம் அசி இந்த மூன்று பதார்த்த ஞானம் நமக்கு ஏற்கனவே வந்திருக்க வேண்டும். இப்போ தத்பதத்தினுடைய ஞானம், ததுன ஈஸ்வரன், ஈஸ்வரனை பற்றிய பூர்ண ஞானம் மனசுக்குள்ளே இருந்து, துவம்னா ஜீவன், ஜீவனை பற்றிய ஆத்மான ஆத்ம விவேகம் எல்லாம் பண்ணி, ஜெகலக்ஷணா அஜகலக்ஷணா என எதெல்லாமோ பண்ணி, ஆத்மா இது அனாத்மா அதுன்னெல்லாம் செஞ்சு ஜீவனை பற்றிய பூர்ண ஞானம் இருக்கணும். இப்படி ஜீவனை பற்றிய தொம் பதார்த்த ஞானமும் தத்பதார்த்த ஞானமும், பிறகு அசி ஐக்கியம் எதன் அடிப்படையில்ங்கிற அசி பதார்த்த ஞானமும் என்னைக்கு சித்திக்குதோ அப்ப என்ன ஆயிரும்னா அப்பதான் வாக்கியம் ஞானத்தை நமக்கு கொடுக்கும். நான் தத்துவமசிங்கிற வாக்கியத்தை கேட்டு எனக்கு ஞானம் வரலையேனா, தத்துவமசிங்கிற வாக்கியத்துக்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிற சக்தி இல்லை. காரணம் என்ன? அந்த தத்துவமசிங்கிற வாக்கியம் நமக்குள்ள சென்று ஞானத்தை கொடுக்கணும்னா அந்த ஒவ்வொரு சொல்லினுடைய ஞானம் நமக்கு இருந்திருக்க வேண்டும். அதனால தான் வேதாந்தத்தில் தத்பதார்த்த விசாரம், ஈஸ்வர விசாரம், தொம் பதார்த்த விசாரம், ஜீவ விசாரம் எல்லாம் பண்ணி, வெறும் விசாரம் எல்லாம் பண்ணால் போதாது. ஜீவன் வந்து பஞ்ச கோஷ விலக்ஷணகங்கிறத விதவிதமாக படிப்படியாக பண்ணி, நம்ம பண்ணுறதெல்லாம் என்னன்னா தத் பதார்த்த ஞானம், தொம் பதார்த்த ஞானம், பிறகு அசி பதார்த்த ஞானம், சாமானாதிகரண்யம் என்னென்னமோ இலக்கணம் எல்லாம் படித்து, இந்த மூன்று பதார்த்த ஞானத்தை அடையிறது தான், அதை விளக்கமாக சொல்கிறது தான் வேதாந்தத்தினுடைய விளக்கம். காரணம் என்ன? வேதாந்தம் தத்துவமசிங்கிறதோட வேதாந்தம் ஓவர். இப்போ நம்ம படிக்க போகிற சாந்தோக்கிய உபனிஷத்தில் தான் இந்த தத்துவமசியை வரப்போகுது. ஒரே ஒரு வாக்கியத்தில் வேதாந்தம் பிரமாணம் முடிவடைஞ்சாச்சு. பிறகு எதற்கு இத்தனை உபனிஷத் படிக்கிறோம்? விதவிதமாக படிக்கிறோம்னா தொம் பதார்த்தம், தத்பதார்த்தம், அசி பதார்த்தம், இந்த பதார்த்த ஞானம் நமக்குள்ள இருந்தால்தான் என்னாகும்? வாக்கியம் ஞானத்தை நமக்கு கொடுக்கும். என்ன இது ஒரு பெரிய சந்தேகம். உபனிஷத்துங்கிறது சப்த பிரமாணம், வாக்கியத்தை கேட்டோடனே ஞானம் வந்துட வேண்டியது தானே,
கண்ணில் ஒரு பொருளை பார்க்குறோம் ஞானம் வருது, காதில் கேட்குறோம் ஞானம் வருது, சுவைக்கிறோம் ஞானம் வருது, அதே போல் வேதாந்தத்தை பார்த்தாச்சு ஞானம் வந்தாச்சு. சில பேர் அப்படி முடிவு செய்து விடுவார்கள், வேதாந்தம் படித்தாச்சு நான் முக்தி அடைஞ்சாச்சு ஞானம் வந்தாச்சேன்னா. ஏன் வருவதில்லை என்றால், இந்த வாக்கியம் ஞானத்தை கொடுக்க நேரடியாக கொடுக்கும் சக்தி வாக்கியத்திற்கு இல்லை. அது ஏற்கனவே நமக்குள் இருக்கிற ஞானத்தினுடைய துணை கொண்டு தான் வாக்கியம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானம் பதார்த்த ஞானம். இப்ப பிரமாணத்தை பற்றிய இரண்டாவது கருத்து என்ன என்றால், ஞான அகரணகம் ஞானம் பிரத்யக்ஷ பிரமாணம், ஞான கரணகம் ஞானத்தை கொடுப்பது அனுமானம் முதலிய சப்த பிரமாணங்கள். மற்ற எல்லா பிரமாணங்களும் பிரத்யக்ஷ பிரமாணத்தை தவிர மீதி அனைத்து பிரமாணங்களும் நேரடியாக ஞானத்தை கொடுக்காது. ஏற்கனவே நமக்குள்ளிருக்கிற ஏதோ ஒரு அந்தந்த பிரமாணத்திற்கு தகுந்த ஞானத்தின் துணை கொண்டு ஞானத்தை கொடுக்கும். இப்போ என்ன சொல்லலாம், நேரடியாக ஞானத்தை கொடுக்கும் பிரமாணம், ஞானத்தின் துணை கொண்டு ஞானத்தை கொடுக்கும் பிரமாணம். அப்படி பிரமாணத்தை ரெண்டாக பிரிச்சிடறோம், நேரடியாக ஞானத்தை கொடுக்கும் பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம் ஐந்து இந்திரியங்கள், ஞானத்தின் துணை கொண்டு ஞானத்தை கொடுக்கும் பிரமாணம் மற்ற அனைத்து பிரமாணங்களும். இது பிரமாணத்தை பற்றி அடுத்த கருத்து. இனி பிரமாணத்தை பற்றிய மூன்றாவது அடுத்த கருத்துக்கு வருகின்றோம். அடுத்த கருத்து என்னவென்றால், எதை நாம் பிரமாணம் என்று சொல்லலாம் என்றால், பிரமாணத்திலிருந்து உதித்த ஞானமானது இரண்டு நிபந்தனைக்கு உட்பட்டிருந்தால்தான் அதை பிரமாணம் என்று சொல்ல முடியும். அதாவது பிரமாணத்திலிருந்து தோன்றிய ஞானம் இரண்டு இப்பொழுது பார்க்க இருக்கின்ற நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைக்கு உட்பட்டு ஞானம் நமக்கு வந்தால்தான், அப்படிப்பட்ட ஞானத்தை எது கொடுக்கிறதோ அதைத்தான் பிரமாணம்னு சொல்லுவோம். அந்த இரண்டு நிபந்தனை, முதல் நிபந்தனை அனதிகதம், அனதிகதம் முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை அபாத்தியம், அனதிகதம் ஞானம் அபாத்தியம் ஞானம். இதனுடைய பொருள் என்ன, அதாவது அனதிகதமான ஞானத்தையும் அபாத்தியமான ஞானத்தையும் எது கொடுக்கிறதோ அதுதான் பிரமாணம். அனதிகதமான அபாத்தியமாக இல்லாமல் அல்லது பாத்தியமாக அதிகதமாக ஒரு ஞானத்தை கொடுத்தால் அது பிரமாணம் அல்ல, அது துஷ்ட பிரமாணம் அல்லது பிரமாண ஆபாசம், அது பிரமாணத்தை போல பிரமாணம் அல்ல. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அனதிகதம் என்றால் முன் அறியப்படாத, முன் அறியப்படாத அல்லது அதனால் மட்டும் அறியக்கூடிய. அதிகதம் என்றால் அறியப்பட்ட, அனதிகதம் என்றால் அறியப்படாத. அறியப்படாததை அது கொடுக்க வேண்டும், அதாவது யுனீக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஞானம் அதனால் மட்டும்தான் கிடைக்கணும், வேறு விதத்தில் கிடைச்சா அதை பிரமாணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். உதாரணமெல்லாம் பார்த்தா புரிந்துவிடும். இப்பொழுது ஒரு பொருளினுடைய கலர் வர்ணம் எப்படி இருக்குங்கிற ஞானத்தை அடைகிறதுக்கு நம்மிடத்தில் எவ்வளவு கருவிகள் இருக்கிறது, கண் அப்படிங்கிறத தவிர வேறு கருவி கிடையாது. கண் இல்லை அப்படின்னு சொன்னால் சரி நான் காதில் பார்த்துக்கிறேனே என்ன கலர் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே வர்ணத்தை பற்றிய ஞானம் அனதிகதம், மற்ற பிரமாணங்களினால் அறியப்படாமல் கண்ணினால் மட்டும்தான் அதற்கு வந்து வழி இருக்கின்றது. அப்படி நாம் அடையிற ஞானம் அதனால் மட்டும்தான் வந்திருக்கணும், வேற எதனால் வந்தால் அதை பிரமாணம்னு சொல்ல மாட்டோம். அதற்கு என்ன உதாரணம், நம்ம வந்து யாகசாலையில் நின்றுட்டுருக்கோம்,
கண்ணுக்கு முன்னாடி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, புகை போயிட்டு இருக்கு. யாகசாலையில் கிச்சனில் சொன்ன முடியாது, ஏன்னா இந்த காலத்தில் கிச்சனில் புகையே கிடையாது. இப்போ யாகசாலையில் புகையும் இருக்கு, நெருப்பையும் கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் சொல்றார், இந்த இடத்துல நெருப்பு இருக்கு, காரணம் என்னன்னா நான் இப்போ ஒரு அனுமான பிரமாணத்தினால நெருப்பு இருக்குங்கிற ஞானத்தை நான் அடைஞ்சிருக்கேன்னு சொல்றார். எங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கெல்லாம் நெருப்பு இருந்தாக வேண்டும்னு அனுமான பிரமாணத்தை பயன்படுத்துறார். இப்போ நம்ம அனுமான பிரமாணம் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறதா? ஆனாலும் அனுமானம் சரிதான், அனுமானம் வந்து தப்பில்லை. ஆனால் கண்ணிலேயே அதை அடையும் பொழுது அனுமான பிரமாணத்தை அந்த இடத்துல பிரமாணம்னு சொல்ல மாட்டோம். பிறகு என்னன்னா, சில பேர் வந்து வெட்டியா சும்மா உட்காந்துருப்பார்கள், ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லுவார்கள். அதுபோல் இந்த அனுமான பிரமாணத்துக்கு வேலிடிட்டியே இருக்காது, அது செயல்படுது இருக்கு, ஆனால் அந்த இடத்துல பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல அது கிடையாது. காரணம் என்ன? கண்ணில் பார்த்துட்டதுனால, கண்ணிலேயே நம்ம பார்த்துட்டதுனால அனுமானத்துக்கு வேலை கிடையாது. அதே இது பருவத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோமே, மலையில பார்த்து விட்டால் அந்த இடத்துல அனுமானத்திற்கு பிரமாணம்ங்கிற தன்மை வந்து விடும். அப்ப எதை பிரமாணம்னு சொல்லலாம்? அதனால் மட்டும் அறியக்கூடியது. கண்ணுனால நேரம் அறிஞ்சதற்கு பிறகு மற்ற பிரமாணங்கள் எல்லாம் அவசியம் இல்லை. இதுதான் அனதிகதம். இது வந்து பிரமாணத்திலிருந்து வர்ற ஞானத்தில் இருக்கிற நிலை. நாம் அடையிற ஞானம் அனதிகதம், வேறு சோர்ஸ் இல்லாம இதனால மட்டும். இதுவும் ரொம்ப முக்கியம். காரணம், வேதாந்தம் மட்டும்தான் இந்த ஞானத்தை கொடுக்குங்கிற ஞானம் வந்தாதான் நம்ம வேதாந்தத்துக்குள்ளவாகும். இல்லைன்னா எனக்கு வேறு விதமெல்லாம் இருக்கின்றதே, பிராணாயாமத்தினால நான் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும்னு முடிவு பண்ணிட்டான்னா வேதாந்தத்திலே அடையலாம், பிராணாயாமத்திலே அடையலாம், நான் வந்து மூச்சை பிடிச்சிட்டு இருக்கேன், நீ வேதாந்தத்தை படிச்சுட்டுருன்னு சொல்லி விடுவார்கள். இப்போ இது ரொம்ப முக்கியம். காரணம் என்ன? அனதிகதம், அதனால் மட்டும்தான் அடைந்தால் அது பிரமாணம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? பிரம்ம வித்யைக்கு கருவியாக இருப்பது வேதாந்தம்னு சொன்னால், வேதாந்தம் பிரம்ம வித்யை கொடுக்கும், வேறு ஒன்றும் பிரம்ம வித்யை கொடுக்கிறதுக்கு கருவியாக இல்லை. இது முதல் கருத்து. இரண்டாவது அபாத்தியம். அபாத்தியம்னா நாம் அடைகின்ற ஞானம் பிரமாணத்திலிருந்து அடையப்பட்ட ஞானம் நீக்கத்தக்கதாக இருக்கக்கூடாது. பாத்தியம்னா நெகேஷன், நீக்குதல். அபாத்தியம்னா நீக்கத்தக்கதாக இருக்கக்கூடாது, வேறு பிரமாணத்தினால் நிஷேதிக்க கூடியதாக இருக்கக்கூடாது. வேலிட் நாலேஜ், நாட் நெகேட்டன், நீக்கப்படாத ஞானம். இதற்கு என்ன உதாரணம் என்றால், இப்போ வந்து கண்ணில் நம்ம சூரியனுடைய உதயத்தை பார்க்குறோம். சூரியனுடைய உதயத்தை கண்ணில் பார்த்ததற்கு பிறகு வேறொரு ஞானம் வந்து சூரியன் உதிக்கலைங்கிற அறிவை கொடுத்துருது. அப்போ என்ன ஆகும்னா, சூரியனுடைய உதயம் கண்ணு சொன்னாலும் அது பிரமாணம் அல்ல. காரணம் என்ன? வேறொரு ஞானம் வந்து நீக்கிவிட்டது. அப்படி ஒரு பிரமாணம் ஒரு ஞானத்தை கொடுத்தாலும் இனியொரு பிரமாணம் அந்த ஞானத்தை நீக்கக்கூடாது. இப்போ என்னிடம் ஒருவர் மாம்பழத்தை கொடுத்து இது நல்லா இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறார். என்ன பிரமாணம் இப்போ ஒர்க் ஆயாச்சு? சப்த பிரமாணம் வேலை செஞ்சாச்சு. அப்போ நான் அந்த மாம்பழத்தை கட் பண்ணும்போது என்ன ஞானத்தோடு கட் பண்ணுறேன்? இது சுவையாக இருக்கும் ஞானம் எனக்கு வந்தாச்சு சப்த பிரமாணத்தில். நான் வாயில் வச்சு பார்க்குற ஒரே புளிப்பாக இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, முதல் வாக்கியம் அப்பிரமாணம் ஆகிவிட்டது. காரணம் என்ன? இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் முதல்ல சொன்ன பிரமாணத்தை பாதை செய்து விட்டது. இதுதான் பாத்தியம். இப்போ ஒரு ஞானத்தை நம்ம கேட்டு ஒரு ஒரு பிரமாண ஞானத்தை கொடுக்குது, பிறகு இனியொரு பிரமாணம் வேறொரு ஞானத்தை கொடுத்தால் பிறகு நாம் அது நீக்கப்பட்டு விடும். அப்படி எதை பிரமாணம்னு சொல்ல முடியும்? இப்போ முதல்ல அவர் சொன்னது சப்த பிரமாணம் பிரமாணம் அல்ல. காரணம் என்ன? அனுபவம் என்ன செய்து விட்டது? அதை நீக்கி விட்டது. பிறகு எது பிரமாணம்னா, எந்த அறிவுக்கு பகைவன் இல்லையோ அதுதான் பிரமாணம். ஒரு ஞானத்தை அடைகிறோம், அந்த ஞானத்தை யாருமே நீக்கவில்லை, அபாத்தியமாக இருந்தால்தான்
அந்த ஞானத்தை எது கொடுத்ததோ அதை பிரமாணம்னு சொல்ற. இப்ப இந்த அனதிகதம் அபாத்தியம்ங்கிறது பிரமாணத்திலிருந்து அடையக்கூடிய ஞானத்துக்கு லட்சணம். அதாவது அனதிகதமான அபாத்தியமான ஞானத்தை எது கொடுக்குமோ அதுதான் பிரமாணம். பாத்தியமான அதிகதமான ஞானத்தை கொடுத்தால் அது ஞானத்தை கொடுக்குது, ஆனா பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது. இது பிரமாணத்தை பற்றி அடுத்த கருத்து. இப்ப வந்து நம்ம வேதம் அப்படிங்கிற ஒரு சப்த பிரமாணம் இருக்கின்றது. இந்த வேதம்ங்கிற சப்த பிரமாணம் எப்பொழுது இது பிரமாணம் என்றால், இது கொடுக்கிற ஞானம் அனதிகதமாகவும் அபாத்தியமாகவும் இருக்க வேண்டும். இப்ப வேதத்திலிருந்து நம்ம அடையிற ஞானம் வேறு சோர்ஸிலிருந்து அடைய முடியாததாக இருக்க வேண்டும். பிறகு வேற ஏதாவது ஒண்ணு வந்து வேதத்தை நீக்கிவிடக் கூடாது. இப்ப வேதாந்தம் ஒண்ணு என்ன பார்த்து சொல்லுது, பிறகு வேறொரு ஞானம் வேறொரு பிரமாணம் வந்து அதை நீக்கிவிட்டால் பிறகு வேதம் பிரமாணம் அல்ல. இனி நம்ம வேதத்துல இருந்து கிடைக்கிற எந்த ஞானம் அனதிகதமாக இருக்கிறது என்றால் ரெண்டு விதமான ஞானம். அதனாலதான் வேதத்தையே ரெண்டா பிரிச்சர்றோம், கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டா பிரிச்சர்றோம். காரணம், வேதத்திலிருந்து ரெண்டு அனதிகத ஞானம் நமக்கு கிடைக்குது. இப்ப முதல் பகுதியில வெளியிலிருந்து வராம வேதத்திலிருந்து மட்டும் கிடைக்கிற ஞானம் என்னவென்றால், விதவிதமான யாகங்கள் கர்மங்கள் அதிலிருந்து நமக்கு புண்ணியம்ங்கிற பலன் கிடைக்கின்றது. இப்ப வேதம் சொல்கின்றது, இந்த யாகத்தை செய்தால் இந்த புண்ணியம்னு உனக்கு பலன் வருகிறது. ஆக கர்ம ஞானம், கர்மங்கிற சில சாதனையை வேதம் சொல்லுது, இந்த சாதனையை நீ செய்தால் இந்த சாத்தியத்தை அடைவாய். இப்படி கர்மங்கிற ஒரு சாதனை கர்மகாண்டத்திலிருந்து வருது, அது நமக்கு வேற இடத்திலிருந்து தெரிவதில்லை. அதனால வேதம் கர்மகாண்டத்தில் விதவிதமான சாத்தியத்திற்கு, இகலோக பரலோக ஐஸ்வர்யத்திற்கு சாதனைகளை சொல்கிறது. யாருக்கெல்லாம் இங்கே சுகம் அனுபவிக்கணும், அடுத்த லோகத்தில் சுகம் அனுபவிக்கணும் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கர்மகாண்டம். அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகின்றது, அதே கர்மத்தை நிஷ்காமமாக செய்தால் இகலோக சித்த சுத்தி என்ற பலன் வருகிறது. அப்ப வேதத்தினுடைய கர்மகாண்டம் எதற்கு பயன்படுகிறது, ஒன்று போகத்திற்கு பயன்படுகின்றது, இனி ஒன்று சித்த சுத்திக்கு பயன்படுகிறது. இந்த கர்மத்தை பண்ணா சித்த சுத்தி வரும், வேற யாரும் சொல்லல, வேதம் சொல்லி இருக்கின்றது. ஆகவே அதை நாம் செய்கின்றோம். அது எப்படினா, அதை செஞ்சு பலனை அனுபவிக்கும் பொழுது வேதத்துல நமக்கு அந்த ஸ்ரத்தை நமக்கு வரும். காரணம் என்ன, பலனை அனுபவிச்சா புரிஞ்சிடும், ஆமா இது பிரமாணம்தான். இனி ஞானகாண்டத்துக்கு வர்றோம். ஞானகாண்டத்திலையும் வேற எந்த பிரமாணமும் சொல்லாத ஒரு ஞானத்தை சொல்கின்றது, ஒரு ஞானத்தை கொடுக்கின்றது. வேற எந்த பிரமாணமும் சொல்லல, வேதாந்தம் மட்டும் சொல்ற ஒரு ஞானத்தை கொடுக்கின்றது. அந்த ஞானம் என்ன, தது துவம் அசி. அது என்ன பற்றிய ஞானம், நம்மை பார்த்து என்ன சொல்லுது, நீயே பூர்ண பிரம்மமாக இருக்கின்றாய். இது யார் சொல்றா, வேதம் சொல்லுது. பிரத்யக்ஷமோ அனுமானமோ இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கவில்லை, வேற எந்த சப்த பிரமாணமும் கொடுக்கவில்லை. இப்ப எந்த ஒரு சப்த பிரமாணம் அனதிகதமான விஷயத்தை நமக்கு கொடுக்கிறது. அதனாலதான் வேதாந்தம் வந்து துவைதத்தை போதிக்குதுன்னு சிலர் சொல்கிறார்கள். அது துவைதத்தை போதித்தால் ஏற்கனவே துவைத ஞானம் நமக்கு இருக்கே, இது வேறு நான் வேறுங்கிற ஞானம் இருக்கே, ஆகவே அது அதிகதமானது, தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயத்ததுக்கு வேதாந்தம் வந்து சொல்லணும். இப்போ ஒருவர் வர்றார், அவரிடம் நீங்கள் மனிதர்னு சொல்றன்னா இது ஒரு புதிய ஞானம் இல்லையே, அது அவர் ஏற்கனவே தெரியும் அவர் மனிதர்னு சொல்லி. அப்படி தெரியாத விஷயம் என்ன, நமக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் நான் யார், அகம் கஹ, அதை வேதாந்தம் கூறுகின்றது.
பிரம்மஸ்வரூபம். இதுல நமக்கு தாண்டிடலாம். நீ அடுத்த ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னு சொன்னா, நம்ம வந்து தெரியாத ஒன்ன வேதாந்தம் சொல்லுது அதனால அது பிரமாணம். இனி ஒரு கண்டிஷன் இருக்கே, அபாத்தியம். அபாத்தியம்னு என்ன? இந்த ஞானம் நீக்கப்படாததாக இருக்க வேண்டும்னு சொல்றமே. இங்கதான் நம்ம அத்வைதிகள்லாம் ஒரு பெரிய சங்கடத்திற்குள் வருகிறார்கள். காரணம் என்னன்னா, துவைதி சொல்றான், உபனிஷத்து வந்து உன்னை பார்த்து பிரம்மன்னு சொல்லுது, ஆனா இந்த பிரத்யக்ஷம் இருக்கே, அனுபவம் இருக்கே, நான் ஒரு அல்பன்னு காட்டுதே, அப்ப அனுபவ பிரமாணம் பாதை பண்ணிருதே. உபனிஷத்து வந்து நீ பூர்ணமானவன்னு சொல்லுது, ஆனா என்னுடைய அனுபவமும் நான் பூர்ணமானவனை அனுபவிக்கலையே. இவன் துக்கியா வர்றான். அந்த குரு என்ன சொல்றார், நீ ஆனந்த சுரூபம். அப்ப சிஷ்யன் என்ன நினைப்பான், என்னை டீஸ் பண்ணுகிறீர்களா, நான் இவ்வளவு துக்கத்தோடு வந்திருக்கேன், நீங்க ஆனந்த சுரூபம்னு வேதாந்தம் சொல்லுதேன்னா என்னுடைய அனுபவம் பாதை செய்கிறது அப்படின்னு சந்தேகம் வரும் பொழுதுதான் நம்ம வெறும் வேதாந்தத்தை படிச்சா போதாது, விசாரம் செய்ய வேண்டிய தேவை வருகிறது. எதற்கு உபனிஷத்தை விசாரம் பண்ணணும், இது பாதை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் விசாரம் பண்ண வேண்டியதனுடைய தேவை வருகிறது. வெறும் உபநிஷத்தை படிச்சா புரிஞ்சுக்கலாம்னா எதற்கு கிளாஸு, விசாரம், சிந்தனை? விசாரத்தினுடைய தேவை என்ன, என்னுடைய அனுபவம் பாதை பண்ணுதே. அப்ப நம்ம என்ன பதில் சொல்றோம், நீ சரீரம் நான்கிற புத்தியில பேசுகிறாய், உபநிஷத்து பஞ்ச கோஷத்தை உன்னிடத்துல நீக்கி பஞ்ச கோஷத்துக்கு சாட்சியா இருக்கிற தத்துவத்தை தான் பிரம்மன் சொல்லுது. நீ இந்த பஞ்ச கோஷத்தையும் சேர்த்திட்டு நான் அல்பனா இருக்கிறனேன்னு சொன்னா உபனிஷத் ஆமாம் அப்படின்னு சொல்லும். ஆமா, நீ இந்த பஞ்ச கோஷத்தோட கூடியவன் சம்சாரி தான், அது உபனிஷத் கன்ஃபார்ம் பண்ண, நீ பெரிய சம்சாரி, அதனாலதான் உனக்கு உபதேசம் பண்றேன், நீ பிரம்மன். இப்ப எப்படி பாதை இல்லை, வாக்கியார்த்தம் வந்து புரியணும்னா அங்க பதார்த்த ஞானத்துல பிரச்சனை இருக்கு. எஸ்பெஷலி துவம் பதார்த்த ஞானம். சாஸ்திரத்தில் என்ன சொல்வார்கள், சந்நியாசமே துவம் பதார்த்த ஞானத்துக்காகத்தான். சந்நியாசம்னா என்ன, எல்லா டிசிப்ளின், எல்லா சாதனைகளும், நம்ம செய்யற எல்லா தவமும் இந்த துவம் பதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான், பஞ்ச கோஷத்தை நீக்குவதற்கு தான். ஆகவே இந்த பஞ்ச கோஷத்தோட சேர்ந்து நீ கூறுகின்றாய், உபனிஷத் பஞ்ச கோஷத்தை நீக்கி சொல்கின்றது. ஆகவே பாதை இல்லை. பாதை இல்லைன்னா பிரத்யக்ஷ பிரமாண டீல் பண்ற இடம் வேற, சாஸ்திர வேதாந்த பிரமாணம் டீல் பண்ற இடம் வேற. இப்ப வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறார்கள், ராமசாமிங்கிறவரை பத்தி அவர் பாம்பே போயிருக்காருன்னு ஒருத்தர் சொல்றார், இல்லையா அவர் நேத்து என்னோட பேசிட்டு இருந்தாருன்னு சொல்றார். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இனிஷியல்ல மாற்றம் அப்புறம் புரியுது, நீ பேசின ஆள் வேற, நான் பேசின ஆள் வேற. அப்படி பிரத்யக்ஷ பிரமாணத்தினுடைய ஏரியா வேற, வேதாந்தத்தினுடைய பிரமாணத்தினுடைய ஏரியா வேற. எங்கேனா இது பஞ்ச கோஷத்தை நீக்கிய ஜீவனை பற்றி பேசுது, பிரத்யக்ஷ பிரமாண பஞ்ச கோஷத்துடன் கூடிய ஜீவனை பற்றி பேசுகின்றது. இவ்விதம் என்ன புரிஞ்சுக்கிறோம், பாதை இல்லை என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்ப வேதத்துக்கு வேதம்ங்கிற ஸ்டேட்டஸ் ஏன் வந்ததுன்னா, பிரத்யக்ஷேன அனுமித்யாவா, பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலும் அனுமித்யாவா, அனுமான பிரமாணத்தினாலும் எஸ்து உபாயோ ந புத்தியதே. இது ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் வரி. பிரத்யக்ஷேன அனுமித்யாவா யஹ து உபாயஹ ந புத்தியதே. பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலும் அனுமான பிரமாணத்தினாலும் யஹ உபாயஹ, எந்த ஞானம் அறியப்படவில்லையோ, ஏதம் விதந்தி வேதேன, ஏதம் விதந்தி வேதேன, வேதத்தினால் இந்த ஞானத்தை யார் அடைகிறார்களோ, தஸ்மாத் வேதஸ்ய வேததா,
ஆகவே வேதத்துக்கு வேதம் என்ற தன்மை வருகிறது. இந்த முழு ஸ்லோகம் பிரத்யக்ஷேன அனுமித்யாவா யஸ்தூபாயோன புத்தியதே ஏதம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா. இப்ப நம்ம வேதத்துக்கு வேதம்ங்கிற ஸ்டேட்டஸ் ஏன் வந்ததுன்னா, இந்த வேதம் நமக்கு இந்த ரெண்டு விதமான ஞானத்தை கொடுக்குது. குறிப்பா நம்ம வேதாந்தத்துக்கு வந்துடுறோம், இந்த வேதாந்தம் ரெண்டு விதமான ஞானம். என்ன அந்த ஞானத்தை? வேற இடத்துல தேட முடியாது, வேற இடத்துல இல்லை அந்த ஞானம், பாதை இல்லை. நீங்க இந்த வேதாந்த ஞானம் வேற இடத்துல இல்லைன்னு சொல்றீங்க, வேற மதத்துல சில வாக்கியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த வாக்கியம் எங்க இருக்கோ அதற்கு பேர் வேதாந்தம். நீயும் உன் பிதாவும் ஒன்று அப்படின்னு பைபிள்ல வாக்கியம் இருக்கேன்னா அது நம்ம வேதாந்தம்னு சொல்றோம். இந்த வாக்கியம் எங்கெல்லாம் இருக்கும், அது குர்ஆன்ல இருக்கலாம், ஜென் புத்திசத்தில் இருக்கலாம், எங்கெல்லாம் நீ உண்மை சொரூபம், நீ சத்திய சுரூபம்னு வாக்கியம் இருக்கோ அந்த வாக்கியத்துக்கு வேதாந்தம்னு பேர். நம்ம உபநிஷத்துக்குள்ள வேதத்துக்குள்ள ஒரு மூலையில தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லது யார் எந்த வாக்கியத்தை சொன்னாலும் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் நீ பூர்ணமானவன் என்று வந்தால் அது வேதாந்தம். ஏன் அது வேதாந்தம்? வேதம்ங்கிற ஸ்டேட்டஸ் ஏன் கிடைச்சிருக்கு? காரணம் அது வேறு எந்த விதத்திலும் பிரத்யக்ஷம் அனுமானம்ங்கிற பிரமாணத்தில் கொடுக்காம, அதை விட முக்கியம் என்ன, அந்த ஞானத்துக்கு விரோதி இல்லை. கௌடபாதர் சொன்னாரு, அத்வைதத்துக்கு விரோதம் இல்லை, அதே போல இந்த ஞானத்துக்கு விரோதம் இல்லை. இப்படிப்பட்ட ஞானத்தை எது கொடுக்குதோ அது பிரமாணம். இவ்விதம் நம்ம பிரமாணத்தை பற்றி சில கருத்துக்களை படித்தோம். இனி அடுத்த வகுப்புல உபனிஷத்தை பற்றி சில கருத்துக்களை பார்த்துவிட்டு பிறகு சாந்தோக்கியத்திற்குள் செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.